ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் வச்சுருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்கும் FFWs. அதில் எல்லா ரிவார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது அதையும் வந்து பார்க்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா Ob28 நம்மளுக்கு வர போகிற அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3K ரீச் ஆகிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டுட்ருந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்கிராஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா தேங்க்ஸ். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இன்னும் அடங்கவே அடங்காது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே தான் போக போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்துருக்க ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இது என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா FFWSோட ஒரு ஸ்டார்டிங் தான். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரிவார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆண்ட்ரூ அவேக்னிங்காக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த மான்சர் ட்ரக் ஸ்கின்னு அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணல கிரனேட் ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பக்கும் ஆணுச்சு. அந்த செக்இன் பேஜெலாம் வந்து ஓப்பனே அவ்வளோ. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். 29ஆம் தேதி லாகின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேகும் ஒரு 15 அவேக்னிங் டோக்கனும் தராங்க. அந்த ஆண்ட்ரூ கேரக்டரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெவலப் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் சாரி அவேக்னிங் பண்ணதுக்கு அந்த ஒரு டோக்கனை வச்சு தான் பண்ணணும். அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோகேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம மாஸ்டர் ஷோகேஸ். மான்ஸ்டர் ஷோகேஸ் கிடையாது, மாஸ்டர் ஷோகேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து யார்ட்டையும் போட்டாச்சு, அதுக்குள்ளே தான் எழுதிட்டு போவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிக் அண்ட் மீன் அதை பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு இதாகும். ஏன்னா 3 நாள் கழிச்சு தான் வந்து மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் செக்இன் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஓப்பன் ஆகலை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் செக்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி 7 நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக்இன் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து கிரனேட் ஸ்கின் வந்து தருவாங்க. ஓகேங்களா, அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், அதில் டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த டோக்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா தராங்க, ஒரு 10 டோக்கன் தான் தராங்க. அதே பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி அதை பார்த்திங்கன்னா 4 கழிச்சிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லிமிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த மேட்ச் விளாண்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வரும். நீங்கள் 100 மேட்ச் விளாண்டாலும் உங்களுக்கு 100 டோக்கன் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாசிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி அந்த மான்சர் ட்ரக் ஸ்கின் அதெல்லாம் விட்டுருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவேக்கன் அப்படின்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆண்ட்ரூ கேரக்டர் அவேக்னிங் பண்ணால் தான் அதாட்டு பார்த்திங்கன்னா குளோபலாக நம்ம வந்து 100% அந்த ஆண்ட்ரூ கேரக்டரை கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் பண்டலுக்கானது ஓப்பன் ஆகாது, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மான்சர் ட்ரக் ஸ்கின் மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் இருக்குது. ஓகேங்களா, அந்த ட்ரெஸ் பண்டில் அந்த கேரக்டர் அவேக்னிங் பண்ண நம்ம 100% கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போதைக்கு 3% நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 3% இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஓகேங்களா, அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த ட்ராஃபியை தொடரும்போது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அவேக்னிங்கை தொடரும்போது இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஷின்ஸ் முடிச்சும் நம்ம டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி காலையில் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும். இதில் என்னடா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு FFWS கப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாட்டு ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணணும். 17 நாள் இருக்குது, 17 நாள் நீங்கள் வந்து மேட்ச் ப்ளே பண்ணி அந்த 17 டோக்கனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க டோக்கன் கிடையாது, அந்த ஒரு கிஃப்ட் லாபியில் போட்டு கிஃப்ட் போட்டு டைமண்ட் எடுப்போம். ஓகேங்களா, அதுதான் அது 17 இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் முடித்து இவ்வளோ மிஷின்ஸ் முடித்து இவ்வளோ டோக்கன் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. கிளாசிக்கில் 1000 டேமேஜ் கொடுக்கணும், கிளாசிக் மேட்ச் 3 போகணும், ரேங்க் அதுனது AK-47 வச்சு 2 கில் பண்ணணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஹோல் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன 23ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா அன்லிமிட்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த டோக்கன்ஸு ஈஸியாக பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கைஸ், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டில் அப்போ இப்போ ஒரு கூட ஒரு பாக்ஸிங் பண்டில் வந்தது. அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெக்டார் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. என்ன ப்ரோ சொல்கிற, இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. என்ன ப்ரோ எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறியா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா அந்த நம்ம கேமுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் பிளாங்க் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின்ஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிலே கொடுத்துட்டாங்க. 22 அதட்டு பார்த்திங்கன்னா நாளையில் இருந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் சாரி எஃப்எஃப்
FFWs அசசைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் தான் ஓகேங்களா. அதோட ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா 100 மினிட்ஸ் விளையாட சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து தான், 29ஆம் தேதி 30ஆம் தேதி அந்த 2 தேதியில் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி கூட அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலையில் 4 மணிக்குள்ளே இதாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி ஃபுல்லாக தான் உங்களுக்கு ஓகேங்களா. 29ஆம் தேதி ஃபுல்லாக நீங்கள் வந்து 100 மினிட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 100 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், ஆமாம் 1.25 மணி நேரம் விளையாண்டாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட், அதாவது லெஜெண்ட்ரி அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி தந்துடுவாங்க ஓகேங்களா. மற்ற சர்வருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பண்டுலையும் அது கூட பார்த்திங்கன்னா பழைய ஃபிஸ்ட் ஸ்கின்னையும் பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா பண்டில் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேவலம் அந்த வெக்டாரை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ்ஸு, எனக்கு என்னமோ ஓரளவுக்கு நல்லா அடிக்கும்னு தோணுது. டபுள் வெக்டாரோட கொஞ்சம் இப்போ இருக்கிற வெக்டாருக்கு பார்த்திங்கன்னா ரேஞ்சை குறைச்சிட்டாங்க. தூரத்துலேருந்து அடிக்கும்போது 3, 2, 1லாம் வருது. அதனால் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஆனால் ரொம்ப டைமண்ட் இழுத்தா யாருமே சத்தியமாக வாங்க மாட்டாங்க, ஈவெண்ட்டு பக்கமே போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். 100% கன்ஃபார்மான டாப் அப் ஈவெண்ட்டு தான். 25ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்னது வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டு தாங்க. அந்த பெட்டை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. நீங்கள் மெட்கிட்டு இல்லை அந்த இன்ஹேலர் அதைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மூக்குப்பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டெசர்டிகள் யூஸ் பண்ணி உங்களை 90 குறைக்காமனா நீங்கள் மெட்கிட் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 60-65 தான் போகும், அந்த மாதிரி தான் போகும் ஓகேங்களா. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நல்ல பவர்லாம் கிடையாது. அதனால் டாப் பண்ணி இந்த அமௌண்ட்டை சரி அமௌண்ட்டையும் ஆயில் வந்து பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா. ரொம்ப நல்ல பவர்லாம் கிடையாது. அதனாலே பார்த்திங்கன்னா இதை வந்து தட்டி விட்டுருங்க, வேண்டே வேண்டாம் நம்மளுக்குலாம். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவி 28 வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 போட்டிருப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா பார்ட் ஓகேங்களா. என்ன பார்ட் 2 இவ்வளோ சின்னதாக அதுவும் ஒரு தனி வீடியோவை போடாமல் ஒரு வீடியோக்குள்ளே மெர்ஜ் பண்ணி போடுதிங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கிடைக்கல, இனி பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெதுவாக பார்த்திங்கன்னா பார்த்து எல்லாம் தனித்தனி வீடியோவை போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ தான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகவே போகுது. இன்னும் 2-3 வாரம் இருக்குது அடுத்த அப்டேட் வர்றதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்னு ஸ்கின்னு அது இது எல்லாம் பார்த்திங்கன்னா வரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஓகேங்களா. இப்போ என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கேரக்டர் ஒன்று வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டிபி, ஒரு ஸ்ட்ரீட் டான்சர், அதை பார்த்திங்கன்னா தெருவில் ஆடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட மூஞ்சை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டாங்க. இப்படி தான் இருப்பாராம் தலைவன். எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் எப்படி இருக்க போதுன்னு தெரில. பவர் நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க, மற்றபடி இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியலை. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டே வரல. அந்த ஸ்னோவெல்லா கேரக்டரும் ஸ்னோர் கேரக்டரையும் பார்த்திங்கன்னா எனக்கு கொண்டே வரல. அது எப்போ கொண்டு வரப்போகிறாங்கன்னு தெரில. புதுசு புதுசாக கேரக்டர்லாம் இறக்கிக்கிட்டே கிடக்காங்க. அந்த மாற கேரக்டர் கூட நிறைய பேர் வாங்கியிருக்கவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புது பெட்டாக வாத்து இருக்குங்க. வாத்து மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறக்கிற குதிரை தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் தான். அதுக்கீழே பார்த்திங்கன்னா ஒரு கன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போன அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஓகேங்களா. Kar-98 மாதிரி ஒரு ஸ்னைப்பர், M21 அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர். அதுதான் அதோட பேர் ஓகேங்களா. பக்கத்துலேயே வந்து ஸோ கைஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரனேடு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தெரியல. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா யூஇ செட்டையே ஒரு எஸ்எம்ஜி கன்று புதுசாக வர போகிற கன் ஓகேங்களா. இது இது வந்து பார்த்திங்கன்னா Ob28 பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முடியல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றொன்னையாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கழித்து வந்து பார்க்கலாம். எல்லா அப்டேட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றா பார்க்காம நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோவாக பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட சாரி அதோட 6வது லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி பவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தருவாங்க லெவல் கூட்டினா. அதுக்கு வந்து என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து எளிமையை சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் விழுமா. இப்போதைக்கு நான் வந்து கீழே தரைக்கு அவனுக்கு நேராக இருந்து டேமேஜ் கொடுக்கும்போது ஒரு 130 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நான் வந்து எவ்வளோ ஹைட்டாக போய் நிற்கணும் அவ்வளோ டேமேஜ் வந்து விழுமா, இல்லை எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஒரே டேமேஜ் தான் விழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. இப்போதைக்கு ஒரு 150 போவோம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவனுக்கு நேராக இருந்து அடித்தா 130 போவோம், அவன் மேலே இருந்து அடித்தா 150 போவோம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா.
ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவு எவ்வளோ லைக் வேணாலும் தாங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி நம்ம ஃபேமிலியை இன்னும் பெருசாக்குங்க. ஓகேங்களா, உங்களால் தான் பார்த்திங்கன்னா அது வந்து முடியும். ஓகேங்களா, ஸோ கைஸ் அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு பேருங்க. மறக்காமல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.